ஹாய் யூஎஸ் அண்ட் ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம ஒரு வீடியோ போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து ஸ்ரீலங்காவில் நவம்பர் மாதம் 14 நடக்க போகுது. ஸோ இதில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம், அதாவது ஒர்க் பண்ணுற எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்னென்று கேட்டிங்கன்னு சொன்னால், நமக்கு விடுமுறை கொடுப்பாங்களா, அதுவும் வந்து நம்மளோட சலரியில் கட் பண்ணாமல் இந்த விடுமுறை வந்து கொடுக்கணும் என்று சொல்லி எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிவிக்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம், 14 பாராளுமன்ற எலெக்ஷன் வருது, இதில் எப்படி வந்து இந்த விடுமுறை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட போகுது, இது தேர்தல் ஆணைக்குழுவால் தெரிவிக்கப்பட்ட விஷயத்த மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து உங்களுடைய தேர்தல் வாக்கு நிலையம் இல்லையா, ஸோ அந்த நிலையம் வந்து இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இந்த விடுமுறைகள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 40 கிலோமீட்டர் தூரம், அதாவது நீங்கள் வாக்கு உங்களுக்கான வாக்கு நிலையத்திலிருந்து நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய இடத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 40 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு அரை நாள் விடுமுறை கொடுக்கப்படும், இதுக்கான எந்த சலரியும் வந்து உங்களுக்கு கட் பண்ணப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் 40 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் வந்து உங்களுடைய, அதாவது வாக்கு நிலையத்துக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கும் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுக்கப்படும். இந்த 100 கிலோமீட்டர்லேருந்து 180 கிலோமீட்டர் இவ்வளவு டிஸ்டன்ஸில் உங்களுடைய வாக்கு நிலையமும் நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸும் இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 1.5 நாட்கள் விடுமுறை கொடுக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் 180 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் வேலை செய்கிறேன் சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க, நம்மளும் அதிகாக. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து எத்தனை நாள் விடுமுறை கொடுக்கப்படும் கேட்டிங்கன்னா, 2 நாட்கள் விடுமுறை கொடுக்கப்படும். இது கட்டாயமான ஒரு விஷயமாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த லீவெல்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் இந்த லீவெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 2 நாள் லீவு தராங்கன்னு சொல்லிட்டு ஒத்தட்டுமே சொல்லாமல் ஆஃபீஸில் நம்ம வெளிக்கிட்டு வீட்டை போக முடியாது. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதாவது நீங்கள் எழுத்து மூலமாக அல்லது வந்து ஆஃபீஸ் மெயில் மூலமாக உங்களுடைய லீவை வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுடைய இந்த வாக்கு நிலையமும் நீங்கள் வேலை செய்கிற இந்த ஆஃபீஸும் இருக்கிற தூரம் இது வந்து கல்குலேட் பண்ணப்படும். ஸோ இதுக்கான ஆவணங்கள் உங்களிடமிருந்து உங்களுடைய நிறுவனம் நீங்கள் வேலை செய்கிற அந்த ஆஃபீஸ் மூலமாக ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சமர்ப்பித்து தான் இந்த லீவை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ வெறுமனே லீவு கொடுப்பாங்கன்றதுக்காக நீங்கள் யார்ட்டையுமே சொல்லாமல், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாமல் லீவு எடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அப்ரூவல் ஆகாது. ஸோ அதாவது உங்களுக்கு சலரியில் வந்து டிடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு லீவாக தான் கருதப்படும். ஸோ இதுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு உங்களால் எழுத்து மூலமாக அல்லது மெயில் மூலமாக நீங்கள் தெரிவிக்கும்போது தான் உங்களுடைய விடுமுறை வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும். ஸோ இந்த விஷயத்தை வந்து கட்டாயமாக நிலையில் வச்சுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். இது நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி கொண்டு இருப்பீங்க, இன்னும் வந்து விடுமுறையை பற்றி ஒருத்தருமே கதைக்கலையே நம்ம ஆஃபீஸில். ஸோ நமக்கான விடுமுறை வந்து கொடுக்க தருவாங்களா இல்லையா, நம்ம எப்படி வந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு போய் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கான வாக்கை வந்து போடுற எப்படியான்னு நிறைய டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான விடுமுறைகள் வந்து கொடுக்கப்படும், இது வந்து அறிவிக்கப்படும். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ என்ற நான் கேட்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தூரத்திலிருந்து, அதாவது உங்களுடைய வாக்கு நிலையத்துக்கும் நீங்கள் வேலை செய்கிற அந்த ஆஃபீஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். நான் இதுதான் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிக்கிறேன்.